हेलो चिल्ड्रन वेलकम टू टाइम टू लर्न इजी वीडियो नाम पाकपो अब नयन स्टाडर्ड सोशल सयन हिस्ट्री थर्ड यूनिट एलि तमिल सोसाइटी अंड कलचर यूनिट पार्ट टू वो नम्बर पाकपो वीडियो कोई नम चल सब्सक्रेबा सब्सक्रेबिकोड़े पकड़कू बेल ईकान क्लिक पड़ी आलूंग आपशन चूस पड़ो अड़ वीडियो नोटिफिकेशन वो वीडियो उड़ीचरचा लाइक पड़ूंग उ फ्रेंड्स के शेर पड़ूंग डना कमेंट सेक्शन केलेंग सो पापो एपिग्राफी எபிகிராஃபி அப்படினு சொன்னா என்னது கல்வெட்டு சான்றுகள் எபிகிராஃபி இஸ் தி ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அதாவது கல்வெட்டுகளை பத்தி படிக்கிறது தான் வந்து என்னது கல்வெட்டியல் அப்படினு சொல்லி சொல்லுவோம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் டாக்குமெண்ட்ஸ் ஸ்கிரிப்டட் ஆன் ஸ்டோன் காப்பர் பிளேட்ஸ் அண்ட் अदर மீடியா சப்ஜெக்ட்ஸ் காயின்ஸ் ரிங்ஸ் எக்ஸெட்ரா அதாவது என்னது இந்த கல்வெட்டுகள் மாதிரியே வந்து என்னது காப்பர் பிளேட்ஸ்னா என்னது செப்பேடுகள் அப்புறம் வந்து என்னது காயின்ஸ் நாணயங்கள் ரிங்ஸ் மோதிரம் இதுல எல்லாம் வந்து தகவல்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது தான் என்னது இந்த இது இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் சோ த டெவலப்மென்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட் மார்க்ஸ் த பிகினிங் ஆஃப் த ஹிஸ்டாரிக்கல் பீரியட் சோ என்னது இந்த மொழியோட வரி வடிவம் தோன்றின காலத்தை தான் வந்து என்னது வரலாற்றோடைய தொடக்க காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சோ வந்து என்னது சோ இதுல இருந்து தான் என்னது இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் பாரு தமிழ் பிராமி கல்வெட்டுகளை பத்தி பார்ப்போம் தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஹேவ் பீன் ஃபவுண்ட் இன் மோர் தென் 30 சைட்ஸ் இன் தமிழ்நாடு மோஸ்ட்லி ஆன் கேவ் சர்ஃபேசஸ் அண்ட் ராக் ஷெல்டர்ஸ் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் 30க்கும் மேற்பட்ட இடங்கள்ல தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கற்பாலை பாறையிலையும் இல்ல குகைவாழ் இடங்கள்லையும் வந்து என்ன செய்து காணப்படுது திஸ் கேவ்ஸ் வேர் த அபோட்ஸ் ஆஃப் மாங்ஸ் மோஸ்ட்லி ஜெயினா மாங்ஸ் ஸோ இந்த மாதிரி குகைகள் வந்து எனது சமண துறவிகள் வந்து எனது இதை வந்து என்ன செஞ்சாங்க பயன்படுத்தி வந் அவங்களுடைய வாழிடமா பயன்படுத்தி வந்த இடங்களா இருந்துச்சு த நேச்சுரல் கேவ்ஸ் வேர் கன்வெர்டட் இன் டு ரெசிடென்ஸ் பை கட்டிங் எ ட்ரிப் லைன் டு கீப் ரெயின் வாட்டர் அவே ஃப்ரம் த கேவ் அதாவது இயற்கையா இருந்த குகைகளோடைய விளிம்புல வந்து எனது மழை நீர் வந்து வெளியேறதுக்கான ஒரு சின்ன பகுதியை வெட்டி எனது கொடுங்க இந்த வாரி மாதிரி வந்து என்ன செஞ்சிருந்தாங்க செதுக்கி இருந்தாங்க இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் அண்ட் அக்வர் பிலோ சச் ட்ரிப் லைன்ஸ் ஸோ இந்த மாதிரி கோடுக்கு கீழே தான் வந்து எனது கல்வெட்டுகள் வந்து என்ன செய்யப்பட்டது காணப்பட்டுச்சு The sites have smooth stone beds carved on rock surface for monks who led a simple life and lived in these ஷெல்டர்ஸ் ஸோ இந்த குகைகளுடைய வந்து உள்புறத்துல வந்து வலுவழுப்பான படுக்கைகள்ல வந்து எனது பாறையிலேயே வந்து செதுக்கி வந்து என்ன செஞ்சிருந்தாங்க உருவாக்கி இருந்தாங்க ஸோ இங்க வந்து எனது எளிமையான வாழ்க்கையை வாழக்கூடிய துறவிகள் வந்து என்ன செஞ்சாங்க இதுல வாழ்ந்து வந்தாங்க மெர்ச்சன்ஸ் அண்ட் கிங்ஸ் கன்வெர்டட் தீஸ் நேச்சுரல் ஃபார்மேஷன்ஸ் அஸ் ஹேபிடேஷன் ஃபார் மாங்ஸ் ஹூ ஹேட் renounced worldly life அதாவது வந்து என்னது இந்த குகைகளில் வாழ்ந்த துறவிகளுக்கு உலகியல் வாழ்க்கையை முற்றிலும் துறந்த ஒரு துறவிகளுக்கு வந்து எனது அரசர்களும் வாணிகர்களும் வந்து எனது இயற்கையாக அமைஞ்ச குகைகளை வாழிடங்களாக மாற்றி அவங்க வாழ்றதுக்கு வந்து என்ன செஞ்சாங்க ஹெல்ப் பண்ணாங்க மாங்குளம் முத்துப்பட்டி புகழூர் அரச்சலூர் அண்டு கொங்கர் புளியங்குளம் And Jambai are some of the major sites of such caves with Tamil Brahmi inscriptions. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்து எனது மாங்குளம் முத்துப்பட்டி புகழூர் அரச்சலூர் கொங்கர் புளியங்குளம் ஜம்பை இந்த மாதிரியான இடங்களில் உள்ள குகைவாழ் இடங்களில் வந்து எனது தமிழ் பிராமி கல்வெட்டுகள் வந்து எனது இன்னும் இருக்கு அரௌண்ட் மதுரை மெனி சச் கேவ்ஸ் வித் தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கேன் ஸ்டில் பி சீன் இன்னைக்கும் வந்து எனது மதுரையில் நிறைய இடங்கள்ல வந்து எனது இந்த குகைவாழ் இடங்கள்ல வந்து தமிழ் பிராமி கல்வெட்டுகளை நாம வந்து என்ன செய்யலாம் காணலாம் many of them are located along ancient trade routes சோ பெரும்பாலான இந்த குகைவாழ் இடங்கள் நம்முடைய பண்டை கால வாணிக வழிகள்ல தான் வந்து என்ன செஞ்சிருந்துச்சு அமைஞ்சிருந்துச்சு அடுத்தது பாரு You will notice that among the old inscriptions, people, both local and tourists, have marked their names, thereby destroying some of the ancient inscriptions. அதாவது நீ கவனிச்சிருப்ப இந்த மலையில உள்ள பாறைகள் எல்லாம் நீ போனேன்னா டூரிஸ்ட் போனா அவங்க பேர் எல்லாம் அதுல எழுதி வச்சிருப்பாங்க சோ லோக்கல் பீப்புளும் போய் அவங்க பேர் எல்லாம் எழுதுறது செதுக்கிறது நம்ம நிறைய படங்கள்ல எல்லாம் கூட லவ்வர்ஸ் எல்லாம் பேர் எழுதி வச்சிருப்பாங்க இல்லையா சோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்ந்து வந்து என்ன செஞ்சிருப்பாங்க நாங்க இத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஸ்னு அவங்க பேர் எல்லாம் செதுப்பி எழுதியிருப்பாங்க சோ
சோ இந்த மாதிரி எல்லாம் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க அப்ப ஆல்ரெடி அங்க இருந்த நம்மளுடைய பழங்கால மக்களுடைய கல்வெட்டுகள் வந்து சம்டைம்ஸ் அதுக்கு மேல அத கவனிக்காம எழுதி இருப்பாங்க அதோட முக்கியத்துவத்தை தெரியாம சோ அதெல்லாம் வந்து என்னது நிறைய அழிஞ்சு போயிருக்கு such acts of destruction of heritage property or property belonging to others are called vandalism சோ இந்த மாதிரி வந்து என்னது மத்தவங்களுக்கு சொந்தமான பொருட்களையோ இல்ல வந்து என்னது இந்த மாதிரியான பாரம்பரியமிக்க ப்ராப்பர்ட்டியை வந்து அழிக்கிறத தான் நம்ம என்னது வேண்டலிசம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம் சொல்லுவோம் சோ அடுத்தது பாரு ஹீரோ ஸ்டோன்ஸ்னா என்னது நடுக்கற்கள் இதெல்லாம் நம்ம தமிழ்ல வந்து ரொம்ப படிக்கிற விஷயங்கள் தான் மோஸ்ட்லி நம்ம இந்த லெசன் ஃபுல்லாவே வந்து என்னது நம்ம தமிழ்ல படிக்கிற விஷயங்கள் தான் ரிப்பீட்டடா ஹிஸ்டரியிலேயே நம்ம படிப்போம் Hero stones are the memorials erected for those who lost their lives in the battles in the cattle raids. அதாவது என்னது போர்க்காலத்துல என்னது ஆணிரை கவரக்கூடிய சண்டைகள்ல வந்து எனது வீர மரணம் அடைஞ்சவங்களுடைய நினைவாதான் வந்து எனது இந்த நடுக்கற்கள் வந்து கட்டப்படுது சோ நீங்க வந்து தமிழ் இலக்கியங்களை படிச்சிருப்பீங்க இல்லையா அந்த அந்த திணைகள்ல வந்து எனது ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்குது வெச்சி கரந்தை இப்படி எல்லாம் வந்து எனது தும்பை பூ இப்படி எல்லாம் சொல்லி எனது ஒவ்வொரு இது ஃபர்ஸ்ட் வந்து எனது ஆணிறைய வந்து என்ன செய்வாங்க எதிரியலோட ஆணிறைய ஆணிறையனா ஆடு மாடு அதை வந்து கவர்ந்துகிட்டு போவாங்க சோ அந்த வீரர்கள் ஒரு பூவை அணிஞ்சுக்கிட்டு வந்து ஆணிறைய கவர்ந்துட்டு போவாங்க சோ இவங்க வந்து எனது இன்னொரு பூவை அணிஞ்சுக்கிட்டு வந்து என்ன செய்வாங்க அந்த ஆணிறைய வந்து என்ன செய்வாங்க காப்பாற்ற போவாங்க சோ வந்து வெற்றி பெற்றவங்க வாகை பூவை சூடுவாங்க இந்த மாதிரி எல்லாம் நிறைய நம்ம படிச்சிருப்போம் இல்லையா சோ இந்த மாதிரி வந்து எனது இந்த ஆணிறைய காப்பாற்ற வரும்போது தன்னுடைய அதுக்காக எதிர்த்து நின்று போராடி தன்னுடைய உயிரை விட்ட வீரர்களுடைய நினைவா வந்து எனது மோஸ்ட்லி கட்டப்படுறதுதான் எனது நடுகள் இல்ல ஊருக்கு காவலா இருந்த இல்ல வீரர்கள் போர் வீரர்களுக்கு கூட வந்து என்ன செய்வாங்க இந்த நடுகர்கள் வந்து என்னது கட்டக்கூடிய பழக்கம் இருந்துச்சு as cattle were considered an important source of wealth raiding cattle owned by adjoining tribes and clans was common practice in the pastoral society அதாவது வந்து என்னது இந்த முல்லை நில மக்கள் சரியா இந்த மக்களுடைய வாழ்க்கையில வந்து அவங்களுடைய முக்கியமான செல்வ வளமா வந்து என்னது கால்நடைகள் தான் வந்து என்ன செஞ்சாங்க இருந்துச்சு சோ என்னது அங்க வாழ்ந்த பக்கத்துல இருந்த குரூப் மற்றொரு குரூப் வந்து என்ன செய்வாங்க இவங்களுடைய கால்நடைகளை வந்து என்ன செஞ்சு கவர்ந்துட்டு போய் வந்து என்னது அவங்களுக்கு ஆக்கி கொள்றதுக்காக வந்து என்ன செய்வாங்க சண்டை போடுவாங்க டூரிங் த சங்கம் ஏஜ் த முல்லை லேண்ட்ஸ்கேப் ஃபாலோடு த பாஸ்டோரல் வே ஆஃப் லைஃப் அதாவது முல்லை மக்கள் தான் வந்து என்னது இந்த பாஸ்டோரல் லைஃப் இந்த ஆடு மாடு வளர்க்கக்கூடிய இந்த வாழ்க்கை முறையை வந்து என்ன செஞ்சாங்க ஃபாலோ பண்ணாங்க டிரைபிள் சீஃப்டென்ஸ் பிளண்டர்ட் த சீஃப் வெல்த் ஆஃப் எனிமீஸ் ஹூஸ் வேரியஸ் ஃபார் டு ப்ரொடெக்ட் த கேட்டில் ஸோ வந்து என்ன செய்வாங்க இந்த மாதிரி கவர்ந்துட்டு போகும்போது வந்து என்னது எதிர்த்து போரிடுறதுக்கு வர்றவங்க வந்து என்ன செய்வாங்க இவங்க வந்து அவங்களுடைய ஆடு மாடுகளை வந்து காப்பாற்றுறதுக்காக வந்து என்ன செய்வாங்க போரிடுவாங்க மெனி வேரியஸ் டைட் இன் சச் பேட்டில்ஸ் அண்ட் ரிமெம்பர்ட் அஸ் எனது மேட்ரிஸ் அதாவது வந்து என்ன செய்வாங்க இந்த மாதிரி போரிடும்போது வந்து என்ன செய்வாங்க ஒரு சில வீரர்கள் வந்து என்ன செய்வாங்க இறந்துருவாங்க ஸோ அவங்கள வந்து தியாகிகளாக வந்து என்ன செய்வாங்க போற்றி அவங்க நினைவாதான் வந்து என்ன செய்வாங்க இந்த நடுகர்களை வந்து என்ன செய்வாங்க இது பண்ணாத மெமோரியல் ஸ்டோன்ஸ் எரக்டட் இன் தேர் ஆனர் ஸோ அவங்களுடைய ஞாபகார்த்தமா வந்து என்ன செய்வாங்க நினைவு கற்களை வந்து என்ன செய்வாங்க உருவாக்குவாங்க ஸோ அதுதான் வந்து என்னது இந்த நடுகள் சங்கம் லிட்ரேச்சர் விவிட்லி போர்ட்ரேஸ் தீஸ் பேட்டில்ஸ் அண்ட் கிளாஷஸ் அண்ட் டிஸ்கிரைப் சச் ஹீரோ ஸ்டோன்ஸ் அஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஓர்ஷிப் நம்முடைய சங்க இலக்கியங்களில் வந்து என்ன செய்வாங்க இந்த மாதிரி போர்க்காட்சிகளை பற்றியும் இந்த நடுகளை பற்றியும் ஸோ அவற்றை வழிபட்ட முறைகளை பற்றியும் எல்லாம் என்ன செய்ய ரொம்ப டீட்டெயில்டாக வந்து என்னது நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு குறிக்கப்பட்டிருக்கு தொல்காப்பியம் டிஸ்கிரைப்ஸ் த ப்ரொசீஜர்ஸ் ஃபார் எரக்டிங் ஹீரோ ஸ்டோன்ஸ் அதாவது நடுகர்கள் நடுறதுக்கான வழிமுறைகளை பத்தி எல்லாம் என்னது நம்முடைய தொல்காப்பியம் வந்து என்னது ரொம்ப தெளிவா வந்து என்னது சொல்லியிருக்கு ஹீரோ ஸ்டோன்ஸ் ஆஃப் த சங்கம் ஏஜ் வித் தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கேன் பி ஃபவுண்ட் அட் புளியம் கொம்பை அண்ட் தாத்தாப்பட்டி இன் தேனி டிஸ்ட்ரிக்ட் அண்ட் போர்பனை கோட்டை இன் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் அதாவது எனது தேமி மாவட்டத்தில் வந்து எனது புளிமான் கொம்பை அப்படிங்கிற இடத்துலையும் அடுத்து எனது தாத்தாப்பட்டி அப்படிங்கிற இடங்கள்லையும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் எனது போர்பனை கோட்டை அப்படிங்கிற இடத்துலையும் நம்முடைய தமிழ் பிராமி எழுத்துக்கள் வந்து பொறிக்கப்பட்ட இந்த வந்து எனது
சங்ககால நடுக்கர்கள் வந்து நிறைய என்ன செய்யறது இருக்கு. தோஸ் ஆஃப் த சங்கம் ஏஜ் டிஸ்கவர்டு டில் நவ் டு நாட் ஹேவ் இமேஜஸ் ஆர் ஸ்கிரப்சர்ஸ். அதாவது எனது ஸோ இந்த சங்க காலத்தை சார்ந்த நடுகர்களோ உருவம் இல்லை சிலைகள் வந்து என்னது எதுவுமே வந்து என்னது காணப்படலை. அடுத்தது வந்து எனது புலிமாங்கொம்பை ஹீரோ ஸ்டோன், புலிமாங்கொம்பையில் நிறைய ஹீரோ ஸ்டோன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, ஸோ அதை பற்றி பார்ப்போம். புலிமாங்கொம்பை இஸ் அ வில்லேஜ் இன் த வைகை ரிவர் வேலி இன் தேனி டிஸ்ட்ரிக்ட். அதாவது தேனி மாவட்டத்தில் வைகை ஆற்றுப்பள்ளத்து ஆக்கில் உள்ள ஊர் தான் வந்து எனது புலிமாங்கொம்பை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன் 2006 ரேர் ஹீரோ ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இன் தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட் வேர் டிஸ்கவர்ட் ஆன் திஸ் வில்லேஜ். அதாவது எனது 2006 வந்து இந்த ஊர்லேருந்து தமிழ் பிராமி கல்வெட்டுகளோட உள்ள நிறைய நடுகர்கள் வந்து என்ன செய்யப்பட்டது கண்டெடுக்கப்பட்டுச்சு. ஒன் ஆஃப் த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஃப்ரம் புலிமாங்கொம்பை ரீட்ஸ், அதாவது இந்த புலிமாங்கொம்பையில் உள்ள ஒரு கல்வெட்டில் என்ன இருக்கு அப்படின்னா, எனது கூடலூர் அகோல் பேது தியான் ஆண்டவன் கல், அதாவது எனது கூடலூர் ஆகோன் பெடு தியன் ஆண்டவன் கல் அப்படின்னு சொல்லி எனது அதுல எழுதியிருக்கு சரியா. இட் மீன்ஸ் த ஸ்டோன் ஆஃப் டியான் ஆண்டவன் ஹூ வாஸ் கில்ட் இன் த கேட்டில் ரைட் அட் த வில்லேஜ் ஆஃப் கூடலூர். அதாவது இதோடைய பொருள் வந்து கூடலூர்ல வந்து எனது கூடலூர்ல வந்து இந்த ஆடு மாடை வந்து கவர்ந்துகிட்டு போனப்ப நடந்த சண்டையில கொல்லப்பட்ட தியன் எனது ஆண்டவன் அப்படி அவருடைய நினைவா செதுக்கப்பட்ட கல் அப்படின்றதுதான் எனது இதோடைய பொருள். ஹீரோ ஸ்டோன்ஸ் ஆஃப் த போஸ்ட் சங்கம் ஏஜ் அண்ட் த பல்லவ பீரியட் அக்வர் இன் லார்ஜ் நம்பர்ஸ் இன் பாஸ்டோரல் ரீஜியன்ஸ் எஸ்பெஷலி அரவுண்ட் த செங்கம் ரீஜியன் நியர் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். அதாவது வந்து எனது நம்முடைய திருவண்ணாமலை சங்க காலத்தில் எனது சங்க பல்லவா பீரியட்லேயும் நடப்பட்ட இந்த நடுகர்கள் வந்து எனது திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள செங்கம் அப்படிங்கிற ஊரை சுற்றியுள்ள பகுதிகளில் நிறைய வந்து எனது இருக்கு. தீஸ் ஹீரோ ஸ்டோன்ஸ் ஹேவ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் த இமேஜஸ் ஆஃப் வேரியஸ் அண்ட் நேம்ஸ் ஆஃப் ஹீரோஸ். அதாவது இந்த கல்வெட்டுகளில் யாருடைய நினைவு அந்த நடுகர்கள் நடப்பட்டனவோ அந்த வீரர்களுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்டு அவங்களுடைய உருவங்களும் வந்து என்ன செய்யப்பட்டிருந்தது செதுக்கப்பட்டிருந்துச்சு. அடுத்தது இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆன் பாட்ரி. பாட்ரினா என்ன, மண்பாண்டங்களில் என்னென்ன செதுக்கப்பட்டிருந்துச்சு. பாரு, பாட்ரி வெசல்ஸ் ஃப்ரம் ஏர்லி ஹிஸ்டாரிக் பீரியட் ஹாவ் நேம்ஸ் ஆஃப் பீப்புள் என்கிரேவ்ட் ஆன் தம் இன் தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட். அதாவது வந்து எனது நம்முடைய வரலாற்றுடைய தொடக்க காலத்தை சேர்ந்த எனது சுடு மண் கலன்களில் வந்து எனது மக்களுடைய பெயர்கள் தமிழ் பிராமி எழுத்துக்களால் வந்து என்ன செய்யப்பட்டது பொறிக்கப்பட்டிருந்துச்சு. பாட் ஷர்ட்ஸ் ஹாவ் பீன் டிஸ்கவர்ட் இன் அரிக்கமேடு அழகங்குளம் கொடுமணல் கீழாடி அண்ட் மெனி அதர் சைட்ஸ் இன் தமிழ்நாடு. அதாவது எனது அரிக்கமேடு அழகங்குளம் கொடுமணல் கீழடி இந்த மாதிரி தமிழ்நாட்டுடைய பல இடங்கள்ல இந்த மாதிரியான சுடு மண் பொறிப்புகள் வந்து என்ன செய்யப்பட்டது காணப்பட்டது. பாட்ரி இன்ஸ்கிரிப்ட் வித் நேம்ஸ் இன் தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட் ஹாவ் ஆல்சோ பீன் ஃபவுண்ட் இன் பெரனைக் அண்ட் கொசிர் அல் குவாதிம் இன் ஈஜிப்ட் இன் கோல் ரோரி இன் ஓமன் இண்டிகேட்டிங் தட் ஏலி தமிழ்ஸ் கட் ட்ரேட் கான்டாக்ட்ஸ் வித் வெஸ்ட் ஏசியா அண்ட் அலாங் த ரெட் சி கோஸ்ட். அதாவது வந்து எனது இந்த மாதிரியான சுடுமண் இது வந்து எனது நம்முடைய எகிப்து நாட்டுடைய எனது பெரனைக் அப்புறம் எனது குசேர் அல் குவாசிம் அந்த இடங்கள்லையும் ஓமன் நாட்டுடைய கோர் ரோரி அப்படிங்கிற இடத்துலையும் நம்முடைய தமிழ் பிராமி எழுத்துக்கள்ல மக்களுடைய பெயர்கள் பொறிச்ச எனது சுடுமண் கலன்களுடைய துண்டுகள் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு நிறைய கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அதாவது எனது ரெட் சி கோஸ்ட்னா எனது செங்கடல் பகுதியை உள்ள ஏரியாஸ்ல பீப்புள் எச்ட் தேர் நேம்ஸ் ஆன் பாட்ரி டு இண்டிகேட் ஓனர்ஷிப். இந்த மக்கள் வந்து எனது நான் தான் அதோடைய ஓனர் அப்படின்னு சொல்லி எனது அவங்களுடைய பேரை வந்து என்ன செஞ்சிருப்பாங்க அதுல வந்து என்ன செஞ்சிருப்பாங்க குறிச்சிருப்பாங்க. மெனி ஆஃப் த நேம்ஸ் ஆர் இன் தமிழ் ஒயில் சம் இன் எனது பிரகிருத்து. அதாவது எனது அதுல இருந்த பெயர்கள்ல வந்து பெரும்பாலான பெயர்கள் வந்து தமிழ்லையும் ஒரு சில பெயர்கள் வந்து எனது பிராகிருத் அப்படிங்கிற மொழியிலையும் வந்து என்ன செய்யப்பட்டது பொறிக்கப்பட்டிருந்துச்சு. பிராகிருத் அப்படின்றது என்ன, பிராகிருத் வாஸ் அ லாங்குவேஜ் யூஸ்ட் பை த காமன் பீப்புள் இன் நார்தன் பார்ட் ஆஃப் இந்தியா டூரிங் த மௌரியன் பீரியட். அதாவது மௌரியர்களுடைய காலத்துல வட இந்தியாவில வாழ்ந்த மக்கள் பயன்படுத்தின ஒரு விதமான மொழி தான் வந்து எனது பிராகிருத். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்குவோம். இதுவே ரொம்ப லெங்க்தியா இருக்கு. தேங்க்யூ சில்ட்ரன்.